கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியான வேலையிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தியான வேலையில் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு மறவாதே, டோன்ட் ஃபர்கெட், மறவாதே என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். வேதத்தில் அதற்கு ஒத்ததான வேத வாக்கியம் சங்கீதம் 103வது சங்கீதம். வாக்கியங்கள் 1வது வாக்கியமும் 2வது வாக்கியமும். இதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத வாக்கியமானது ஒவ்வொரு கிறிஸ்தவ திருச்சபையிலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் ஜெபித்த பிற்பாடு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இது அமைந்திருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நான் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின மிகப்பெரிய சகாப்தத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய தாழ்மையில் நம்மை நினைத்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லாதிருந்த பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களையும் என்னையும் நினைத்து நம்மை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால் அவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறந்து போய்விடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, வேதாகமத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த 10 குஷ்டரோகிகள் மேல் மனதுருக்கமாய் இருந்து அவர்கள் மேல் கிருபையாக இருந்து நீ உங்களை ஆசாரியரிடத்தில் போய் காண்பியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த ஆசாரியை நோக்கி கடந்து செல்லக்கூடிய அவர்களுடைய பிரயாணத்தின் வேளையில் அவர்களுடைய குஷ்டம் நீங்கினதாக வேதம் சொல்கிறது. வேதாகமத்திலே இதை நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகமடைந்ததை அவர்கள் கண்டு மிகுந்த ஒரு பிரமிப்பு அடைந்தார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நாங்கள் பார்த்ததில்லையே என்று சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு. பொதுவாக குஷ்டரோகிகளை பாளையத்திற்கு புறம்பாக அவர்கள் வைப்பார்கள். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பாளையத்திற்கு உள்ளாக வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அந்த ஒரு குஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியானது பிறருக்கு ஒட்டி கொள்ளும் என்று சொல்லி அது தீட்டு என்று சொல்லி கருதி பாளையத்திற்கு புறம்பாக அவர்களை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்கள் மேல் கரிசனையாக இருந்து நீங்கள் உங்களை ஆசாரியிடத்தில் கொண்டு போய் காண்பீங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் போகிற அந்த வேளையில் அவர்கள் சுகம் அடைந்தார்கள். ஆனால் அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகம் அடைந்த பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம், அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய பரமானந்தம், ஆண்டவராகிய இயேசுவானவர் எங்களை சுகமாக்கினாரே என்று சொல்லி அந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி வந்தானாம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மனிதனை பார்த்த பொழுது அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கினீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொன்னானாம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனை திரும்பி பார்த்து, நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா, மீதி இருக்கக்கூடிய 9 நபர்கள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த 10 நபர்களில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக வந்தான். மீதி 9 பேரும் சுகமடைந்த பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போய்விட்டார்கள். இந்த தியான வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் அநேக உபகாரங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட உபகாரத்தை ஒருவேளை நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த கிராட்டிடியூட், ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை ஆண்டவருக்கு வந்து மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் ஆபத்தில் இருக்கலாம்,
ஆபத்தில் இருக்கும்பொழுது ஒருவேளை ஆண்டவரை கூப்பிடலாம். அப்படி கூப்பிடக்கூடிய ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இந்த 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி இருந்தால், அந்த சகோதரி தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து அவர்களுடைய வியாதி குணமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். ஆனால் அந்த பெரும்பாடு, அந்த உதிரத்தின் ஊரல் நிற்காமல் மிகுந்த ஒரு வேதனைப்பட்டாள். அநேக வைத்தியர்களிடத்தில் அவள் சென்றாள், ஆனாலும் சுகம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த பகுதியில் வருகிறார் என்று சொல்லி இந்த மகள் கேள்விப்பட்டு, 12 வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மகள், தனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவளுக்கு அருகாமையில் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, ஷீ காட் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொன்னான ஒரு சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தினாள். என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவானவர் எனக்கு அருகாமையில் வருகிறாரே, அவரை நான் தொடுவேனானால், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேனானால், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி அந்த சகோதரி நம்பினாள். தன்னால் இயலாத அந்த ஒரு தருவாயிலும் ஆண்டவராகிய இயேசுவானவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்பதற்காக அந்த கூட்ட நெரிசலிலே அவள் தவழ்ந்து வந்து ஆண்டவராகிய இயேசுவானவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த மகளை குணமாக்கினது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை நிமித்தமாக அங்கிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சீஷர்களும் பேதுருவும் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இத்தனை பேர் உமை திரளாக நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமே தொட்டுக்கிட்டு தானே ஆண்டவரே இருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அநேகர் தொட்டிருந்த பொழுதிலும் ஒரு நபர் என்னை தொட்டாள், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்பொழுது அங்கிருந்த அந்த கூட்டத்திலே அந்த சகோதரி பயந்து நடுங்கினவளாக ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு முன்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய எல்லா திரளான கூட்டத்திற்கு முன்பதாகவும் தான் சுகமடைந்ததை, தான் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமை புறப்பட்டதையும் அந்த சகோதரி அங்கிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே அறிக்கையிட்டாள். இது என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், தான் பெரும்பாடுள்ள ஒரு சகோதரியாகவும் தன்னுடைய வியாதியானது அநேகருக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி என்பதை அவள் அறிந்திருந்த பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று சொல்லி அநேக ஆண்களின் மத்தியிலும் அங்கிருக்கக்கூடிய ஜனங்களின் மத்தியிலும் அறிக்கை செய்தாள். ஒருவேளை இதை கேட்பதற்கு ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் மத்தியில் எப்படி சொல்வது என்று சொல்லி ஒருவேளை அந்த சகோதரி யோசித்திருக்கலாம். ஆனாலும் அந்த சகோதரி அந்த தன்னுடைய வெட்கத்தை எல்லாம் புறக்கணித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த திரளான கூட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை அறிக்கை செய்தாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் உபகாரங்களை செய்திருக்கிறாரா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் நீ மறக்காதே. ஆண்டவராகிய இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சரித்திரத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக நேரத்தில் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்குமோ என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஐயோ என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று சொல்லி நான் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து பார்ப்பீர்களானால், இந்த சங்கீதம் 105, 106, 107 மிகப்பெரிய ஒரு வல்லமையின் சங்கீதமாக, ஒரு சரித்திரத்தின் சங்கீதமாக, ஒரு அதிசயத்தின் ஆச்சரியத்தின் சங்கீதமாக அமைந்திருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த ஒரு விதத்தை அங்கு பார்க்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த மகத்துவத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் மறந்து போனார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குமானால் கடந்த காலத்தில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீ யோசித்துப்பார். கடந்த காலத்தில் நீ எவ்வளவு கஷ்டமாயிருந்த பொழுதில் ஆண்டவர் உன்னை எப்படி விடுதலையாக்கினார் என்று சொல்லி நீ நினைத்துப்பார். அப்படி நீ அந்த ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள், கடந்த நாட்களிலே ஆண்டவர் உன்னை வழிநடத்தி வந்த அதிசயமான விதங்களை நீ நினைத்து பார்ப்பாயானால் நீ எதிர்காலத்தை குறித்த பயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு சகோதரி ஒருவள் இருந்தாள் திருச்சபையிலே. அந்த சகோதரியினுடைய பெயர் கிறிஸ்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த சகோதரி மிகுந்த ஒரு ஏழ்மையான ஒரு மகள். தன்னுடைய வறுமை நிமித்தமாக படிப்பதற்கோ அல்லது போஜனம் நடத்துவதற்கோ தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கோ போதுமான ஒரு வருமானம் இல்லாத ஒரு சகோதரியாக இருந்தாள். தன்னுடைய தாய் தகப்பனார் மிகுந்த ஒரு வறுமையில் கஷ்டப்படுகிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த சபையினுடைய போதகர் சகோதரி கிறிஸ்டி அவர்களை யோசித்து பார்த்தார். இந்த சகோதரி கிறிஸ்டி அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி கிறிஸ்டி படிப்பதற்காக அந்த போதகர் தன்னுடைய திருச்சபையிலிருந்து தொர்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு சொற்பமான ஒரு பணத்தை அந்த சகோதரனுடைய படிப்பிற்கும் அந்த சகோதரனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பணத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது சகோதரி அந்த கிறிஸ்டி அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய படிப்பிற்கும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி உபயோகித்தாள். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த சகோதரி நாளடைவில் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு சிறு உதவி நிமித்தமாக தன்னுடைய படிப்பை முடித்து நல்ல ஒரு உத்தியோகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அந்த மகளுக்கு அனுக்கிரகம் செய்தார். பிற்பாடு அந்த மகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரவும் ஒரு திருமணத்தை புரியவும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மகள் அமைந்தாள். அப்பொழுது அநேக நாட்களுக்கு பிற்பாடு இந்த சபை போதகர் அந்த சகோதரி தன்னுடைய விசுவாசியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, சகோதரியே நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று சொல்லும்பொழுது அந்த சகோதரி அந்த சபை போதகரிடத்தில் சொல்லுகிறாள், போதகரே நீங்கள் செய்த உதவினால தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் செய்த உதவிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த உதவியை நான் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ அந்த சபை போதகர் சொன்னார், அம்மா நீ உன்னுடைய ஏழ்மையில் நீ ரொம்ப கஷ்டத்தோடு இருந்த, ஆனால் இந்த தொர்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்திலிருந்து உனக்கு ஒரு சிறு உதவி செய்வதற்கு இந்த திருச்சபை உதவினது. இப்பொழுது நீ நல்ல நிலைமையில் இருக்கிறாய். உன்னை காட்டிலும் மிகுந்த ஒரு கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு ஒருவேளை உன்னை போல இருக்கக்கூடிய ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு கஷ்டமான பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய முன் வருகிறாயா? இந்த தொர்கால் சங்கத்திற்கு நீ ஏதாகிலும் உதவி செய்கிறாயா என்று சொல்லி அந்த சபை போதகர் கேட்டார். அப்பொழுது அந்த சகோதரி மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு, நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த திருச்சபை, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் எனக்கு உதவி செய்தது, ஆகையால் நானும் மனமுவந்து அந்த தொர்கால் சங்கத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு சிறு தொகையை அந்த சங்கத்திற்கு கொடுத்தாள். எனக்கு அருமையானவர்களே, அது ஒரு நாள் மாத்திரமில்லாமல் வருடம் வருடம் அவளால் முடிந்த பணங்களை இந்த திருச்சபைக்கும் அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய தொர்கால் சங்கத்திற்கும் அவர்கள் அனுப்பினார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த அதிசயங்களை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒருவேளை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருமே என்று சொல்லி யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் கடந்த காலத்தில் வழிநடத்தின அந்த ஆண்டவர் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் துதிப்பீர்களா? ஆண்டவர் செய்த மகத்துவத்தை, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை நீங்கள் துதித்து பாடுவீர்களா? அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமை போற்றுகிறேன், ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவீர்களா? ஜெபிப்போமா. கிருபை நிறைந்தவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை ஆண்டவரே.
இந்த விசேஷமான நேரத்திலும் நீ செய்த எல்லாவித உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த மகத்துவத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்காதபடி ஆண்டவர் செய்ததற்காய் உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உதவி செய்தரலும். விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரம் நிறைஞ்சிடுச்சா இறக்கிவிடு இயேசு பாதத்திலே, கண்ணீர் விட்டு நீயும் கலங்குகிறாயோ தேற்றிடுவார் அவர் வசனத்திலே. இயேசுதான் உலகை படைத்த தெய்வம், இயேசுதான் ரத்தம் சிந்திய தெய்வம், இயேசுதான் உன்னை மீட்கும் தெய்வம், இயேசுதான் தெய்வம். நெஞ்சுக்குள்ளே பாரம் நிறைஞ்சிடுச்சா போல உன்னை அவர் தேற்றிடுவாரே, தந்தையாய் தோளில் உன்னை சுமந்து செல்வாரே. நீ நடக்கும் பாதையெல்லாம் அவர் வருவாரே, ஆபத்து வேளைகளில் காத்திடுவாரே. உலகத்தின் பாவமெல்லாம் சிலுவையில் சுமந்தாரே, என் தெய்வம் இயேசுவை போல் எவரும் இல்லையே. நெஞ்சுக்குள்ளே பாரம் நிறைஞ்சிடுச்சா இல்லை அவர் இருக்கையிலே. கல்வாரி அன்பு போல பேரன்பு இல்லையே. சத்திய மார்க்கம் போல வேறு மார்க்கம் இல்லையே. நித்திய ஜீவன் தரும் தெய்வம் வேறு இல்லையே. கடைசி காலம் இது மனிதா அழைக்கிறார் மனம் திரும்பிவிடு. நெஞ்சுக்குள்ளே பாரம் நிறைஞ்சிடுச்சா
பாவத்தில் உன்னை மீட்க ரத்தம் சிந்தினாரே, தன் உயிரை உனக்காக தந்து விட்டாரே. இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாலே நித்திய வாழ்வு உண்டு, கெட்டு போவதில்லை நீ. கடைசி காலம் இது மனிதா உணர்ந்து விடு, இயேசு அழைக்கிறார் மனம் திரும்பிவிடு. நெஞ்சுக்குள்ளே பாரம் நிறைஞ்சிடுச்சா இறக்கிவிடு இயேசு பாதத்திலே. கண்ணீர் விட்டு நீயும் கலங்குகிறாயும் தேற்றிடுவார் அவர் வசனத்திலே. இயேசுதான் உலகை படைத்த தெய்வம், இயேசுதான் ரத்தம் சிந்திய தெய்வம், இயேசுதான் உன்னை மீட்கும் தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம்.